இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிறைய பேர் கேட்டது சார். இந்த கண் திருஷ்டி கணபதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண் திருஷ்டி கணபதி, இன்னைக்கு திருஷ்டிங்கிறது ஒரு பெரிய அசுரன். இந்த திருஷ்டி, அதாவது திருஷ்டினா கண் திருஷ்டிங்கிறது நிறைய அசுரர். ஒருத்தருடைய வளர்ச்சி இருக்கு, இன்னொருத்தருடைய கண் திருஷ்டி போதுமா. ஒருத்தர் நிறைய ஜபங்கள் ஜபிச்சு வச்சுருக்கா, இன்னொருத்தரோட திருஷ்டி அதை அப்படியே அழிச்சு விடும், இல்லைன்னா அதை அப்படியே எடுத்து விடுமா. அதனால் இந்த கண் திருஷ்டி கணபதியை அகஸ்திய மகரிஷி இந்த உலக நன்மைக்காக, உலக மக்களுக்காகவும், இந்த திருஷ்டிகள் இல்லாத இருக்கிறதுக்காகவும் அகஸ்தியர் அருள் தான் இந்த கண் திருஷ்டி கணபதி. இந்த வடிவம் விசேஷமான வடிவம். இவர் எப்படி வைக்கலாம், சுவாமி ரூமில் வச்சு வழிபடலாம், அப்படி இல்லைன்னா வடக்கு திசையை நோக்கி வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது வாசலில் இருந்தால் ரொம்ப நல்லது. அவர் மேலே அழகாக ஒரு கொஞ்சம் சந்தனத்தை வச்சு, ரெண்டு தர்பியை வச்சு, அந்த கண் திருஷ்டி கணபதியை நல்லா மனசார வேண்டிட்டு, பகவானே நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணும், அந்த படத்துக்கு மேலே கொஞ்சம் சந்தனம் கட்டி அதில் தர்பியை அந்த நுனி வடக்கு அல்லது கிழக்க பார்த்து வச்சு வேண்டினோம் அப்படின்னு சொன்னால், அந்த கண் திருஷ்டி கணபதி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா திருஷ்டிகளையும் போக்குவார். எல்லாத்துடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்லாம் இருக்கிற வீட்டில் அது வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். கண் திருஷ்டி கணபதிக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. டெய்லி சாம்பிராணி குங்குளியம் போட்டு கண் திருஷ்டி கணபதிக்கு காண்பிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் கண் திருஷ்டி கணபதியை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வரர். நிறைய மனசில் சிரமங்கள் இருக்கா, என்ன பண்ணுவோன்னு தெரியலையா, கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் இருக்கார், எல்லா விஷயங்களும் மாற்றுவார். வேல் வேல் முருகன், விற்றுவேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி.